கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இவாஞ்சலிக்கல் ஹெலேனா ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2022 வருடத்தினுடைய ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற லெந்து காலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே நாம் இந்த பெரிய வாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த பெரிய வாரத்தினுடைய 3 நாளாகிய செவ்வாய்க்கிழமை தியானத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, வேத புத்தகத்தின்படி நம்முடைய கிறிஸ்தவ சரித்திரத்தின்படி ஆண்டவராகிய இயேசு இந்த செவ்வாய்க்கிழமை என்று, சிலுவை மரணத்துக்கு முன்பதாக வந்த இந்த செவ்வாய்க்கிழமை என்று, அவர் மீண்டுமாக ஆண்டவர் தமது ஊழியத்தின் பாதையை தொடர்ந்து செல்கின்ற போது, நேற்று தினத்திலே அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கு அவர்கள் வழியிலே ஒரு கனி தேடின, கனி கிடைக்காமல் போன அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார், அது சபிக்கப்பட்டு போனது என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தை இன்றைக்கு நாம் ஒருவேளை ஆண்டவர் திரும்பி வருகிற இந்த நாளிலே அதை வழியிலே பார்க்கின்ற போது அது பட்டு போயிருந்தது என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே, இந்த செவ்வாய்க்கிழமை அன்றுதான் பல்வேறுபட்ட காரியங்கள் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் மூலமாக சம்பவங்கள் நடந்ததாக பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக யூதாஸ் காரியோத்து கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவன் சனகரின் இடத்திலே சென்று அவன் போய் பேசின அந்த காரியங்கள் கூட இன்றைக்கு நடந்ததாகத்தான் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 16:14-16 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இவைகளை ஒருவேளை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தான் அவன் கிறிஸ்துவை உலக இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணங்களுக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த யூதாஸ் மறுதளிக்க வேண்டும் என்கிற தேவ திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது என்பதாக கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு இந்த செவ்வாய்க்கிழமை என்றுதான் தன்னுடைய சீஷர்களோடு அநேக காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இதை காரியத்தை லூக்கா சுவிசேஷத்திலோ அல்லது மார்க்கு சுவிசேஷத்திலோ யோவான் வாசித்து பார்க்கின்ற போது இந்த சுவிசேஷங்களிலே இயேசுவினுடைய 2 வருகைக்கான சம்பவங்கள் ஏராள பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற காரியம் எல்லாமே இரண்டு காரியத்தை அந்த சம்பவங்கள் இருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் மத்தேயு சுவிசேஷம் 21:19-22 உள்ள சத்திய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது அங்கே ஆண்டவராகிய இயேசு நேற்றைய தினத்திலே, அதாவது அந்த திங்கட்கிழமை என்று அவர் ஆழ்ந்த வழி அவருடைய வழியிலே ஆழ்ந்த வேளை அவர் சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிருந்ததை கண்ட அந்த சீஷர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ரபி போதகரே, நேற்று தானே இந்த அத்திமரமான சபிக்கப்பட்டது, இவ்வளவு சீக்கிரமாக இது பட்டு போயிற்றே என்று சொல்லி அவர்கள் அவரிடத்திலே வினவினார்கள். அப்பொழுது அதற்கு ஆண்டவராக இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உண்மையாகவே நான் சொல்கிறேன், மெய்யாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் சந்தேகமில்லாமல் ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை வலியுறுத்தி இந்த சம்பவத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த ஆண்டவராகிய தேவன் இந்த செவ்வாய்க்கிழமை என்று தன்னுடைய சீஷருடைய வாழ்க்கையிலே என்ன கற்றுக் கொடுத்தார்? ஜப வாழ்விலே அவர்கள் கேட்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை சந்தேகம் இல்லாமல் கேட்கின்ற போது கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார்கள் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு விளக்க முடியாகத்தான் இந்த அத்திமரத்தை பற்றி பற்று போகப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற 21 இந்த 2022 ஆண்டை நாம் சற்று நோக்கி பார்க்கின்ற போது இன்னைக்கு ஜபம் என்கிற காரியம் தொலைக்காட்சிகளிலேயும் சபைகளிலேயும் ஏராளமான வழிகளிலே, ஜூம் மீட்டிங் போன்ற எத்தனையோ வழிகளில் இன்னைக்கு தொடர்ந்து ஜபங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு ஜபங்கள் நடந்தாலும் அற்புதங்கள் அல்லது ஜபிக்கிற காரியங்களிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கிடைத்ததா என்று சொல்லி சற்று யோசிக்கின்ற போது
அவைகள் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கிற ஜபங்களிலே ஏராளமான ஜபங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான், மனிதனுடைய ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படும்படிக்குத்தான் இந்த ஜபங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் காண்கிறோம். ஒருவேளை தொலைக்காட்சியில் அநேகர் ஜபிக்கிறார்கள், யூடியூப்பில் அநேகர் ஜபிக்கிறார்கள். இந்த ஜபம் எல்லாம் எதிலே முடிகிறது பார்த்தேன்னு சொன்னால், அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த யூடியூப்லேயோ அல்லது டிவி ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க, அவருடைய பேங்க் வங்கியுடைய விவரங்களை காண்பித்து காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த வியாபார நோக்கோடு கூட தங்களுடைய ஊழியத்தை இன்னும் பெருக்கும்படியாகத்தான் அவர்கள் இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே ஜபம் என்பது ஒரு நோக்கமற்ற நிலைமையிலே சுய நோக்கத்திற்காக செய்யப்படுகிறபடினாலே இன்றைக்கு செய்யப்படக்கூடிய அநேக ஜபங்கள் பரலோகத்தால் பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அனுதினமும் ஜபிக்கிற ஜபம் சந்தேகம் இல்லாமல் மனிதனுடைய தேவைக்காக அல்லது மனிதனுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாம் ஒருவேளை ஜபங்களை நாம் ஒருவேளை நடத்துவோமானால் ஜபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்திய நிலைமை சற்று யோசனை பண்ணி பாருங்க, விலைவாசி எங்கேயோ ஏறி கொண்டிருக்கிறது, ஏழை நடுத்தர குடும்பங்கள் கண்ணீர் வடித்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க, ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க, ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர் தான் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை ஆண்டவர் தர முடியும் என்று சொல்லி யோசிப்போமானால் அதற்கு ஒரே வழி ஜபம் ஒன்று தான். எப்படிப்பட்ட ஜபம், ஆண்டவரை 100% நம்பி செய்யப்படக்கூடிய ஜபங்கள் இன்றைக்கு அவசியம் தேவை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பார்க்கின்ற போது குடும்ப ஜபங்கள் நிறுத்தப்பட்டு போன ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். பல வருடங்களாக தொலைக்காட்சி தங்கள் வீடுகளுக்கு வருவதற்கு முன்பாக நடைபெற்ற தவறாமல் தினந்தோறும் நடைபெற்ற இந்த குடும்ப ஜபங்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி என்கிற ஒரு காரியம் வீட்டிற்கு வந்தவுடனே அநேக குடும்பங்களிலே இந்த குடும்ப ஜபங்கள் நிறுத்தப்பட்டு போயின. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சொந்த வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறார்கள். இதை எடுத்தாலும் தொலைக்காட்சியை நம்பி வாழக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருப்பதினாலே இன்றைக்கு தேசத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. உண்மை ஊழியர்கள், மிஷினரிகள் மற்றும் சின்ன சின்ன சபைகள், சுவிசேஷ ஊழியர்கள் இவர்கள்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ விரோதிகள் எழும்பி சபையையும் ஊழியங்களையும் நசுக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணீர் வேதனையோடு கூட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் பிரசங்கிக்க பணத்தை குறித்து பண நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறவர்கள் அவர் நல்லதா இருக்கிறாங்க. நாம் யோசிக்க வேண்டிய காரியம் இன்றைக்கு எத காரியம், சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமானது நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஜபத்திற்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்த என்ன கொடுத்தாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று தேவன் அதோடு விட்டுவிடவில்லை, கேட்கிறவன் எவனும் எவளும் பெற்றுக் கொள்கிறான் பெற்றுக் கொள்கிறாள் என்கிற ஒரு நிரந்தரமான ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை தெரியுமா, இன்னைக்கு அநேக கள்ள ஊழியர்கள் சுயத்திற்காக சொத்துக்கு மேல் சொத்து பணத்துக்கு மேல் பணம் சேர்த்து கொண்டு தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செவ்வையாய் சரியா செய்யாதபடிக்கு ஆடம்பர வாழ்க்கையிலே கள்ள உபதேசங்களை வசனங்களை திரித்து பேசுகிற ஏராளமான கள்ள உபதேசங்களுக்கு பெருகிவிட்டபடினாலே இன்னைக்கு தேசத்திலே எவ்வளவுதான் ஜபித்தாலும் ஜபத்திற்கான பதிலை நாம் பெற முடியவில்லை. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தனி வாழ்விலே தேவனோடு நேரடியாக ஜெபிக்க வேண்டிய வழக்கத்தை நாம் ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. சொந்த வேத புத்தகத்தை எடுத்து நேரடியாக படித்து நம்முடைய நரிசித்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்திலே நேரடியாக ஜெபிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வாழ்க்கையிலே தினந்தோறும் அப்பியாசப்படுத்த வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ அநேக குடும்பங்கள் தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஜபங்களை நம்பியே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவறென்று சொல்லவில்லை, அவைகளெல்லாம் இயேசு அறியாதவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதில் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அது ஏற்கனவே சொன்னேன், எத்தனையோ குடும்பங்களில் தவறாமல் நடைபெற்ற குடும்ப ஜபங்கள் அது நிறுத்தப்பட்டு போய் அவள நிலையில பார்க்கிறோம். அவ இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வருவோம். எனக்கு அருமையானவர்களே, ஜபம் சந்தேகம் இல்லாத ஜபத்தை வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், சுய நோக்கத்துக்காக செய்யப்படக்கூடாது என்கிற சத்தியத்தை ஆண்டவர் இந்த அத்திமரத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக
அந்த வசனங்கள் அநேக சம்பவங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கடைசி காலத்தோடைய எச்சரிப்பெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் தான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுல இன்னொன்று என்ன சொன்னால், வேதம் சொல்கிறது மத்தேயு சுவிசேஷம் 21:23-39 வரைக்கும் வாசித்து பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அங்கு இருந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை, அதாவது அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை பற்றிய ஒரு பெரிய கேள்வி ஒன்றை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு தன்னிடத்திலே தன் அதிகாரத்தை பற்றி சந்தேகத்தோடு கேட்கிற இந்த வேத பாரகருக்கு பதில் சொன்னார், நான் பதில் சொல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமானால் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னார், கேட்டார் ஆண்டவர். இயேசு சொன்னார், அந்த பிரதான ஆசாரியிடத்தில் கேட்டார், நீங்கள் பெற்றுக்கொண்ட யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனிடத்தில் வந்ததா அல்லது மனிதனிடத்தில் வந்ததா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஏராளமான இப்படிப்பட்ட நிலைமைகள் திருச்சபைகளிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அநேக ஊழியர்கள் தம்முடைய சுய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நடத்தாதபடிக்கு, ஒருவேளை மைக்கோடு கூட நின்று கொண்டு பிரசங்க பீடத்திலே சபையாருக்கு பண்ணக்கூடிய பிரசங்கங்கள், கொடுக்கக்கூடிய சாபங்கள், கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் தன்னுடைய சுய வாழ்விலே அவைகளை இழந்து நிற்கிற ஒரு பரிதாப நிலைமை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்றைக்கு ஆண்டவராக இயேசு அன்றைக்கு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டவர்கள் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். இந்த பிரதான ஆசாரியனும் இந்த வேத பாரகரும். அதற்கு ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா, வேத புத்தகத்திலே கேட்டார் தன் வாழ்க்கை அனுபவத்தில் இந்த யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை பற்றி அவரிடத்துல கேள்வி எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதற்கு அவருடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? ஒருவேளை அவர்கள் கூட்டம் கூடி என்ன செய்தார்கள், ஆலோசனை பண்ணாங்க, ஒருவேளை இந்த யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்வோமானால் ஏன் யோவான் ஸ்தானங்களை நீங்கள் அவ்வளவு சிறைசேதம் செய்து அவனை கொன்றீர்கள் என்று கேட்பார். இல்லை என்று சொன்னால், மனிதர்களிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டியிருக்குமே என்கிற இருமனம் உள்ளவர்களாக ஒரு முடிவை எடுக்க முடியாதபடிக்கு, சத்தியத்தை அறியாதபடிக்கு, வேதத்தை அறிந்தவர்கள், வேத பாரகர்கள் மறந்துடாதீங்க, பிரதான ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியர்களாக இன்றைக்கு செயல்பட்டவர்கள், இவர்களுக்கு வேதத்தின் மகத்துவத்தின் கண் வெளிச்சம் அவர்களுக்கு இல்லாதபடினாலே இந்த இரு காரியத்திலே அவர்கள் பயந்து பதில் சொல்ல முடியாமல் இயேசுக்கு உத்தரவு சொன்னார்கள், நாங்கள் இவைகள் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? வேதத்தை மிக தெளிவாய் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானும் என்ன அதிகாரத்தினாலே இப்படி செய்கிறேன், அற்புதங்களை நிகழ்த்துகிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறேன் என்கிற இந்த சத்தியங்களை நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கருமையானவர்கள் இன்றைக்கு அநேகருடைய, ஏற்கனவே முதல்ல சொன்னேன், நம்முடைய ஜபங்கள் அப்படித்தான் இருக்குது. தனி வாழ்க்கையிலே பரிசுத்தமற்ற ஊழியர்கள், தன்னுடைய கர்த்தருடைய காணிக்கைக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று வாங்கப்படக்கூடிய காணிக்கைகள் தன்னுடைய சுய ஆடம்பரத்துக்காக, விளம்பரங்களுக்காக அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான ஊழியர்கள் எழுப்பின காரியங்களை பார்க்கிறோம். திருச்சபையில ஏழை எளிய மக்களுடைய இரத்த வேர்வை காணிக்க பணம் எல்லாம் இன்னைக்கு வீணாக வழக்குக்கும் வாதுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வக்கீலுக்கும் செலவழிக்கப்படுகிற அவல நிலையை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எத்தனையோ ஏழை கிராமங்கள், ஏழை ஊழியங்கள், ஏழை சபைகள், ஏழை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு இப்படிப்பட்ட பணங்களை ஏன் செலவு செய்யக்கூடாது? நீங்க பாருங்க, அநேக நேரங்களில் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கேள்வி கேட்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நீதியற்றவர்களாக வாழ்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு விசுவாசிகள் இடத்துல அதிகமாய் பிரசங்கம் பண்ணி தசம பாகம் அல்லது காணிக்கை அல்லது மற்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கிற போதகர்கள், எச்சரிக்கிற போதகர்கள் தாங்கள் எச்சரிக்கிற அந்த காரியங்களை தங்களுடைய சுய வாழ்விலே இழந்து நிற்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். இது கடைசி காலம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் மற்றவர்களிடத்தில் கேட்பதற்கு முன்பதாக, மற்றவர்களை சீர்படுத்துவதற்கு முன்பதாக, மற்றவர்களுக்கு எச்சரிக்கப்பதற்கு முன்பதாக, அந்த காரியத்தை நான் எச்சரிக்கப் போகிற, சீர்படுத்த போகிற காரியங்கள் என் வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்டவனாக அதை பாவிக்கிறேன், அனுபவிக்கிறேன் என்கிற ஒரு தனக்குத்தானே ஒரு சோதனை செய்து, தனக்குத்தானே ஒரு நியாயத்தீர்த்து கொண்டு அவன் வாழ்க்கையை கர்த்தருடைய பாதையில் நடத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? சந்தேகப்படாமல் ஜெபிக்க சொன்னார். ஆகவே இன்னைக்கு ஜெபம் என்பது இன்னைக்கு சந்தேகத்தோடு அல்ல, சுய லாபத்தோடு, சந்தேகம் மட்டுமல்ல சுய லாபத்தோடு சுய இன்பங்களுக்காகத்தான் ஜெபங்கள் எடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். நீ அனைத்து நேரங்களில் ஜெபிக்கின்ற போது அவர்கள் ஒருவேளை சேர்லையோ அல்லது அவர்கள் ஆலயத்திலேயோ நடத்துகின்ற போது அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவார்கள், சரீரமானது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மேட்டுமையோடு கூட இருக்கிறார்கள்.
தேவ ராஜாதி ராஜாவிடத்திலே தேவாய் தேவனை ஜெபிக்கிறோம் என்கிற அந்த அக்கறை, அந்த எண்ணமற்றவர்களாக இன்னைக்கு ஜெபத்திலே ஜெபத்தை நடத்துகிறவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அநேகரை பார்க்கிறோம். சில ஆண்கள் பாருங்க, ஜெபிக்கும் போது தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கைகளை விட்டுக்கொண்டு ஒரு மாதிரி, அதாவது விகல்பமாக அற்பமாக ஜெபத்தை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். கருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்க வேண்டிய எபிரேயர் நிருப ஆக்கியோன்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே நாம் தேவனிடத்தை ஜெபிக்கின்ற போது ஜெபம் என்கிற அந்த காரியத்துக்கு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நடையுடைய பாவனையை கர்த்தருக்கு ஏற்ற விதமாக தாழ்மையோடு கூட ஜெபத்திலே நாம் ஜெபிக்கின்ற போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆகவேதான் இரண்டாவது காரியத்தை பார்க்கின்ற போது நாம் வாசித்தோம், அந்த காரியத்தை பைபிள வாசித்தோம், மத்தேயு சுவிசேஷத்துல அங்க பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு கேள்வி கேட்டார்கள். ஏராளமானவர்கள் அதாவது மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதை என்பதற்கான சத்தியங்களை மறந்துவிட்டு வேற ஏதோ மனித உபதேசங்களை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே ஏதோ வசனங்களை பறக்கி கொண்டு சொல்கிறார்கள். ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, நீ கொரோனா வந்துச்சு 2020 வருஷத்துல, அப்ப அநேக நினைச்சாங்க தெரியுமா, இந்த கொரோனா வந்ததுனால ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னார்கள். இது கடைசி காலம் இரண்டாவது என்றெல்லாம் நிறைய பேர் வீடியோ வெளியிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கொரோனா கண்ட்ரோல்ல வந்து விட்டது. இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. உடனே என்ன சொல்கிறார்கள், இயேசுவின் வரப்போகிறார் கடைசி நாளத்தில் அறிகுறி என்று. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சம்பவங்களை உலகத்தில் நிகழ்வு வைத்துக் கொண்டு இயேசு வருகிறார் என்று சொல்லி ஜனங்களை விசுவாசத்திலிருந்து அவர்களை வழிவிலக்கி பயத்தை உண்டாக்குகிறார்கள். ஆனால் வேதத்தையோ அல்லது உலக சரித்திரத்தையோ கிறிஸ்தவ சரித்திரத்தை எடுத்து பாருங்க, இன்று நேற்று அல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது கூட உலகத்திலே நாட்டுக்கு நாடு சண்டை வந்துதான் இருந்தது, வியாதிகள் பெருகி கொண்டுதான் இருந்தது. மறந்து விடாதீர்கள், ஒரு காலத்துல இந்த காலரா என்கிற வியாதி ஒருவனுக்கு வந்து விட்டால், வயிற்றோட்டம் வந்து விட்டால், அந்த கிராமத்து முழுவதும் பரவி அநேகர் மரித்து போவார்கள். காலரா என்பது ஒரு காலத்துல ஆட்கொள்ளி நோயாக தான் இருந்தது. உடனே அதுக்கு இரண்டாம் வகைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. எனக்கு ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உலக தோற்றங்களை பார்த்து உலகத்தினுடைய நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆனால் ஒன்றே செய்ய வேண்டும், நமக்கு ஒத்தாசு வரும் பர்வதமாகிய நம் ரட்சிப்பின் கண்மலையாகிய, பிளவுண்ட கண்மலையாகிய, நம்மை பெற்றெடுத்த கண்மலையாகிய கிறிஸ்துவை அனுதினமும் கனி வாழ்விலே நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த விசுவாச வாழ்க்கையில நாம் வளர்கின்ற போது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசோதித்து வழி நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இரண்டு காரியம் சிந்திச்சு. ஒன்று சந்தேகமற்ற ஜெபம், இன்னொன்று தேவன் அதிகாரம் உள்ளவர் என்கிற அந்த ஒரு அறிவோடு கூட நாம் செயல்படுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய அனுதின வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், நம்முடைய சொல் நடக்க இவைகள் தேவன் அதிகாரம் உள்ளவரா இல்லையா என்கிற அந்த சந்தேகத்தோடு கூட, அல்ல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையோ கூட இருக்கக்கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வதற்கும் அர்ப்பணிப்போம். தேவனுடைய வல்லமையை ஒரு நாளும் சோதிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம அதை கீழ்ப்படிவோம். நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து அவருக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் இயேசு ராஜா, நீர் இரண்டு காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒன்று, சந்தேகம் இல்லாமல் எங்களுடைய சுய நோக்கங்கள், சுய ஆடம்பரத்துக்கான தேவைகளோடு கூட நாங்கள் ஜெபிக்காத ஒரு ஜெபத்தை நல்ல ஆண்டவரே வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக நாங்கள் ஜெபிக்கிறவராய் வாழ, மற்றவருடைய பிரயோஜனங்களைக்காக அதிகமாக ஜெபிக்க எங்களை கற்றுத்தாரப்பா. நீங்க சொன்னீங்க ராஜா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனையில இரண்டாம் கற்பனையாக கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. ஆமாண்டவரை, நாங்கள் எங்களுக்குள்ளவைகள் அல்ல, சுயம் சுயம் என்பதை நாங்கள் சுயத்தை சிலுவையிலே அறிந்து விட்டு, சிலுவினார் இயேசு ஒன்றை கொடுத்து விட்டு, சிலுவினார் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்டு விட்டு ஆண்டவரே பிறருக்காக வாழ அந்த நற்சிந்தனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதுபோல இயேசு ராஜா, உம்முடைய வல்லமை உள்ள அவங்களுடைய வல்லமையை நாங்கள் ஒரு நாள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையினாலே சோதித்தறியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு, உம்முடைய வல்லமைக்கு நாங்கள் எதிர்க்கிற மக்களாய் வாழாதபடிக்கு, உம்முடைய வல்லமைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேதம் சொல்கிறபடியே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படுகிறோம் அப்பா. தொடர்ந்து மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் வழிநடத்தும் இரட்சகர் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.